மகள் வேஷ்யஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். என்னடா இன்றைக்கி இந்த செட்டப்பில் உட்காந்துருக்கான். இஃப்டார் கடைசியாக அந்த செட்டப் வந்து நீங்கள் இஃப்டார் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி வந்து வெயில் அது இது நிறைய காரணம் சொன்னால் உட்காந்து அங்கேயே பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கி என்ன காரணம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு காரணமும் இல்லை. பேசிக்காக வந்துட்டு நைட்லலாம் எனக்கு ரொம்ப பசிக்கும். இந்த ஒரு 1 o'clock அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்கும். நைட்டில் தான் நல்லா அந்த அன்டைமில் தான் உட்காந்து சாப்பிடணும்னு எனக்கு நிறைய தடவை தோணும். ஸோ நான் மேஜராக ஆர்டர் பண்ண ரெஸ்டாரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேரை நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பலை, சரியா? ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் அடிக்கடி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஃபுட் ரிவ்யூ நம்ம போடணும். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட்டும் சரி, அதோட முக்கியமாக அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேக்கேஜிங், அதாவது அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற விதமே வந்து சூப்பராக இருக்கும். அதுவே வந்து நம்மளை நல்லா பார்த்தோன்னே ஒரு ப்ளசன்ட் ஃபீலாக, சரி சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு தோண வைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து பண்ண போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் கிடையாது, டேக்அவேஸ் மட்டும்தான். ஸோ அதனால தான் இப்போ நான் ஆர்டர் பண்ணி இங்கே வச்சு ரிவ்யூ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஹெவி செட்டப்பில் உட்காந்துருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ இவ்வளோ நேரம் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்ருந்தேன்ல, அது இந்த ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெட் பாக்ஸ், செவப்பு பொட்டி, சரியா? இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு இது நீங்கள் பார்த்தோன்னே வந்துட்டு இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு இது ஒரே ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒன்றும் ஆத்தன்டிக் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கிடையாது, இது இண்டோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ ஆத்தன்டிக்கும் இண்டோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட சொல்லியே தெரிவேன். ஆத்தன்டிக் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸில் எப்படி இருக்குமோ, சைனீஸ் சைடு எப்படி சாப்பிடுவாங்களோ, ஃபுட்டெல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்குது. இண்டோ சைனீஸ்னால் நம்ம இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இது பண்ணி இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான் இண்டோ சைனீஸ் ஃபுட். இது வந்து இண்டோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவப்பு பொட்டி, இந்த ரெட் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 outlets இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீலாங்கரையில் இருக்க ஒரு அவுட்லெட்டில் மட்டும் டைனின் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இந்த சாப்பாடும் சாப்பிட்ணும், போய் அதை உட்காந்து தான் சாப்பிட்ணும், அதை அந்த கடையிலே சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் நீலாங்கரை. ஓகே, ஸோ வந்துட்டு எல்லாம் பேசியாச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கட்லரிஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஓகே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, கொடுத்துருக்காங்கல்ல, சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டிக்கர் பிரிக்கல், ஸ்டிக்கர் பிரித்து ஒரு 2 நிமிஷம் ஓட்டலான்னு பார்த்தேன். கேமராவை நான் வந்து அதுக்கு முன்னாடி பிரித்து எடுத்தோடனே திறந்து ரிவ்யூ பண்ணி வச்சா போதும் தம்பி அப்படின்ட்டாரு. ஸோ வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ எது நூடுல்ஸ் எது இதுன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியாது. ஸோ திறந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வித் சில்லி சிக்கன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே சிக்கன் நான்கிங் நூடுல்ஸ் வித் ஹாட் கார்லிக் சிக்கன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நானே இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ஐட்டம். அங்கே போனோடனே சரி ஓகே, எனக்கு பேபிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும், சரி அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே இருக்க மெனுவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சில்லி பேபிகார்ன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் ஆர்டர் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் அழகாக குட்டி பாக்ஸில். இந்த பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த பாக்ஸ், எனக்கு வந்து இதில் இருக்க சாப்பாடு டேஸ்ட் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு உங்கள் பேக்கிங் ஸ்டைலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ எம் லவர் ஆஃப் திஸ். சரி ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட்டாக லெஃப்டா, லெஃப்டா லெஃப்டாக போவோம். ஓகே, இது இப்படி வச்சுக்குவோம், எடுத்துகிட்டு இது ரெண்டாக இப்படி வச்சிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து நூடுல்ஸ். ஓகே, நூடுல்ஸ். ஸோ வந்து திறந்தா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி அந்த
சிக்கன் நான்கிங் நூடுல்ஸ் வித் ஹாட் கார்லிக் சிக்கன் இருக்குல்ல, ஹாட் கார்லிக் சிக்கன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி சிக்கன் நான்கிங் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் வந்து அடுத்து நம்ம ஷூட் முடிச்சோம்னா நம்ம வாட்டுக்கு போட்டு போயிடுவோம். ஸோ அதனால் இப்போயே கொஞ்சம் நீட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா பெட்டர். ஸோ இதுதான் அந்த ஹாட் கார்லிக் சிக்கன். பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ குவான்டிட்டி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும், நல்ல ஒரு குவான்டிட்டி. ஸோ அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப வச்சு தருவாங்க. அந்த பாக்ஸை வச்சனால நம்மளுக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா சில கடைலாம் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா காம்போ இருக்கும், காம்போவில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. இது வந்து எப்படி நான் மேலே பார்த்தோன்னே தெரிஞ்சாலாம் தேடணும், அப்படியே கீழே வந்து இவ்வளோ தான் ரைஸ் வச்சுருப்பாங்க, மேலே இந்த பாக்ஸை வச்சு முடிச்சுருவாங்க காம்போஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ரெட் பாக்ஸில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குவான்டிட்டி வைஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு ஒரு ரிவ்யூவை போட்டுருவோம். சிக்கன் மறந்துட்டேன், ஓப்பன் பண்ணிடுறேன். உங்களுக்கு போக தெரியுதா? தெரிஞ்சா சரிதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் கார்லிக் சிக்கன். ஸோ நான் வாங்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் கார்லிக் சிக்கன், அதை விட இந்த மேலே வந்து இந்த சூப்பியாக இருக்குது பாருங்கள், சூப் மாதிரி, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்னென்னா அப்படியே தூக்கி அதைத்தான் மேஜராக வந்து ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிடலாமா? இதோ பாருங்கள் நூடுல்ஸ் பாருங்கள், செமையாக கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள், சிக்கன் அழகாக இதுவாகி. நான்கிங் நூடுல்ஸில் என்னடா வித்தியாசம், அந்த நான்கிங்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது, பட் இதில் வந்து இந்த டேஸ்ட் வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக இந்த என்ன நம்ம கடையிலலாம் சிக்கன் நூடுல்ஸ்லாம் வாங்கி சொல்லணும் தெரியுமா, அந்த மாதிரி நூடுல்ல பாருங்கள், அதோடய திக்னஸையும் பாருங்கள் பாருங்கள். நம்ம நார்மலாக கடையில் வாங்குற நூடுல்ஸோட திக்னஸ்லாம் செம்ம பெருசாக இருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் இது பாருங்கள் நல்லா ஸ்லிம்மாக இந்த மாதிரி இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இந்த சைனீஸ் சைட்லாம் யூஸ் பண்ணுவாங்கள ஐட்டம்ஸ் அது நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம ஊருக்கு ஏற்ற ஸ்டைலில் தான் இருக்குது. யூ ஷுட் மஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபுட். ஓகே, ஸோ சிக்கனில் பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக் ஃப்ளேவர் இருக்குது தெரியுமா, அது நல்லா அதோட மர்ஜ் ஆகிருக்கு நல்லா. பார்த்திங்கன்னா நம்ம இது மட்டும் இல்லாமல் நான் போன 2-3 ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் முத கொண்டு சொல்லியிருக்கேன், என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ நான் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வரேன். ஓகே, அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாட் கார்லிக் சிக்கன் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்றலாம். ஸோ வந்து இது செம பெருசாக இருக்குது, நம்ம வந்து லைட்டாக ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லோரும் காட்டிடுறேன், அதோடய சைஸை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இதுதான் அந்த ஹாட் கார்லிக் சிக்கன். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பண்ண மறந்துட்டேன், என்னென்னா இந்த கடையில் எனக்கு பிடிச்சது நான் சொன்னது இந்த சூப் தான். ஸோ அதை போட்டு இதில் ஒரு வாய் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிரும். நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரொசீஜரில் சாப்பிட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம், இப்போ தான் வந்து சூப் சாப்பிட்டேன், சூப்பே நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம், இதை முழுசாலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இங்கே வச்சு நான் பிரிச்சுக்கிறேன், பிரித்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஹாட் கார்லிக் சிக்கன். அந்த கார்லிக் டேஸ்ட் வந்து நல்லா அந்த சிக்கனில் வந்து மர்ஜ் ஆகிருக்கு, சாப்பிடவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கடையோட சிக்னேச்சர், சிக்கன் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வித் சில்லி சிக்கன். இதுதான் இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதையும் உங்கள்கிட்ட காட்டிட்டு இங்கே பாருங்கள், நான் சொல்லலை, எனிதிங் மே டிசப்பாயிண்ட் பட் ரெட் பாக்ஸ் டசன்ட் டிசப்பாயிண்ட் யூ. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த சில்லி சிக்கன், இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பாக்ஸ் தான் சில்லி சிக்கன். இங்கே பாருங்கள் குவான்டிட்டி பாருங்கள், மறுபடியும் நல்ல சரியான குவான்டிட்டி, உங்களுக்கு ஒர்த் ட்ரையிங். இதையும் நான் மேஜராக நிறைய தடவை வாங்கி சாப்பிட்ருக்கேன்.
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனோட உருவா எடுத்துக்கிறோம். அந்த சிக்கன் எடுத்துக்கிட்டு அருமையாக இருக்குது. அதை விட எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம்னா, இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் வந்திருக்கு. என்னோட கணிப்புப்படி இது கண்டிப்பாக பீன்ஸ் தான், 100% பீன்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கேரட். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் இந்த சிஷ்வான் ரைஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ரெட் பாக்ஸ். தான் வந்து சில்லி சிக்கன். இங்கே பாருங்கள், சில்லி சிக்கன், கேப்சிகம்ஸ் போட்டு, க்ரீன் கேப்சிகம்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேறு என்னென்ன இருக்குது, ஆனியன், கேப்சிகம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து போன தடவை இருந்த ப்ரொசீஜர் தான். இதுலேயும் கொஞ்சம் சூப் எடுத்து இதில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அப்படியே இதில் போட்டுட்டு ஒரு வாய் சாப்பிட்டோன்னா அமிர்தம் தான் பெஸ்ட்டு. இப்போ அந்த சிக்கனையும் ட்ரை பண்ணிடுவோம். அமுத்தியாச்சு, சைஸை பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். சைனீஸ் சாஸோட ஒரு ஃப்ளேவர் தெரியுது, பயங்கரமாக தெரியுது. அதுவும் இந்த கேப்சிகம் இதெல்லாம் அந்த சூப் அந்த இதிலே உள்ளே போட்டு உள்ளே அப்படி டம்ப் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அந்த கேப்சிகமோட அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் எல்லாம் இந்த சிக்கன்லேயும் ரெப்ளிகேட் ஆகுது. அதான் ரிவ்யூ பண்ணுறப்ப எரிச்சலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ரெண்டு வாய் சாப்பிட்டோன்னே அடுத்த டிஷ்க்கு போகலாமா அடுத்த டிஷ்க்கு போகலாமா அப்படின்னு நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு மூஞ்சியில் என்னோடய மூஞ்சி உங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஐம் நாட் ஹாப்பி. வாரே வா, இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் பார்க்காதல்ல பார்த்துருக்கேன். இங்கே நான் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணாத டிஷ் வந்து இதுதான், கிறிஸ்பி சில்லி பேபிகார்ன். ஸோ வந்துட்டு இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்கவே. ஸோ சாப்பிட்ருவோமா? இது மஸ்ட்டு 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 ட்ரை டேக் கொடுக்குறேன். நான் செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், கார்ன் மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக. சைஸை பாருங்கள், குவான்டிட்டியை பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கிறிஸ்பி சில்லி பேபி கார்ன் சாப்பிட்டோம். சீரியஸாகவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் நான்வெஜ், இது வந்து வெஜ். ஸோ வெஜ்ஜில் மட்டும் கம்மியான ஐட்டம் தான் அங்கே இருக்கா அப்படின்லாம் இல்லை, அங்கேயும் வெஜ்லேயும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ வெஜ் வெஜிடேரியன்ஸ் வந்து அங்கே வந்து ட்ராகன் பன்னீர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். அவங்ககிட்ட இன்னும் நிறைய வெட்ட இருக்குது. அந்த ட்ராகன் பன்னீர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப என்னோடய ஃபேவரேட் அது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக் ஃபூ யோங் அப்படின்ற ஒரு டிஷ்ஷும் இருக்குது, அதையும் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு டிஷ்ஷஸ், நான் இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண டிஷ்ஷஸ் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து இப்போது இது போயிட்டுருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு ஒன்று போடுவோம். ஸோ வந்து அந்த மெனுவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன என்னமோ சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ வந்து இன்றைக்கான ரிவ்யூ வந்து இனிதே முடிந்தது. இப்போ ரிவ்யூ முடிஞ்சோன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். ஸோ இது மட்டும் யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இதே மாதிரி அடுத்த ரிவ்யூ வந்து கண்டிப்பாக கடையிலையா இல்லை க்ளவுட் கிச்சனானு எங்களுக்கு தெரியாது. ஸோ டிசைட் பண்ணிட்டு அன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டோடு அவங்கள வந்து பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்க ஸ்ட்ரீட்லேயோ நீங்கள் இருக்க ஏரியாலேயோ ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இதை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு எதாவது ஆசைப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அது அந்த கொள்கை நிறைவேற்றப்படும். ஸோ வந்துட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு மூணு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் சொல்கிறது தான், லைக்கு, அப்புறம் ஷேரு, முக்கியமாக சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கான் சரியாக தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நீங்களும் பார்த்துட்டு அதே போல் அதே ப்ரொசீஜர் தான், லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், அது அப்படியே பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலை சீக்கிரம் ஒரு 50K கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கேஷுவின் மனமார்ந்த நன்றிகள்.